அனைவருக்கும் வணக்கம். ப்ளஸ் டூ மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுல எல்லாருமே பயங்கரமான குழப்பத்தில் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ எக்ஸாமினேஷன்ஸ் நம்ம எழுதணும் அப்படின்னா கண்டிப்பான முறையில் தெரியும். நம்ம பாஸ் ஆகாமல் மாட்டோமா, நம்ம எவ்வளோ மார்க் வாங்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நமக்கு எழுதியிருந்தோம்னா கண்டிப்பாக தெரியும். கொரோனா சுச்சுவேஷன்ஸ்னால கொரோனா சேஃப்டிக்காக வேண்டி ப்ளஸ் டூ பொதுத் தேர்வை ரத்து பண்ணியிருந்தாங்க இல்லையா. ஸோ இப்போ இருக்க சூழ்நிலையில் ப்ளஸ் டூ மார்க்ஸை எப்படி கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பேரண்ட்ஸு, டீச்சர்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமான ஒரு குழப்பத்தில் இருக்கும். ஸோ இது பற்றின ஆர்டிக்கல் பார்த்திங்க அப்படின்னா நியூஸ் பேப்பரில் கிடச்சிருந்துச்சு. எப்படி மார்க் கால்குலேட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை அந்த இதில் நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கர்கர்லா ஆஷா அப்படின்னவங்களுடைய தலைமையில் 10 பேர் கொண்ட குழுவை பார்த்திங்க அப்படின்னா கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் டூ மார்க்ஸுக்கான ஒரு சொல்யூஷன் கிடைக்கிறக்காண்டி அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ப்ளஸ் டூ மார்க்ஸ் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இன்றைக்கி நியூஸில் சொல்லியிருந்தாங்க. ஸோ எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ எழுத வேண்டிய மாணவர்கள் இருக்கீங்க இல்லையா, ஸோ உங்களுடைய 10ஆம் வகுப்பு சப்ஜெக்ட்ஸில் எந்த 3 சப்ஜெக்டில் நீங்கள் அதிகமான மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறீங்களோ, ஸோ அதை மொத்தமாக கால்குலேட் பண்ணி ப்ளஸ் பண்ணி வர்ற ப்ளஸ் பண்ணிகிட்டு வர ஆன்சர் 6 டிவைட் பண்ணுறாங்க. 6 டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண்ணுக்கான 50% மதிப்பெண்கள் அதில் கிடச்சிருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ஒனில் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் எழுதக்கூடிய சப்ஜெக்ட்ஸில் நீங்கள் ரிட்டன் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பீங்க இல்லையா. ஸோ அந்த சப்ஜெக்டில் 70 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ வாங்கியிருக்கீங்களோ அதை 3.5 டிவைட் பண்ணுறாங்க. அது மட்டும் கிடையாது, ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன்ஸ் இல்லாத சப்ஜெக்ட், அதாவது தமிழ் ஹிஸ்ட்ரி அப்படின்ற மாதிரியான சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதில் நீங்கள் 90 மதிப்பெண்களுக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறத 4.5 டிவைட் பண்ணுறாங்க. இப்படி டிவைட் பண்ணும்போது என்ன கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் டூ மதிப்பெண்ணுக்கான 20% மதிப்பெண்கள் கிடச்சிருது. ஸோ முன்னாடி ஒரு 50%, இப்போ ஒரு 20%, மொத்தம் 70% உங்களுக்கு ப்ளஸ் டூ மதிப்பெண் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் ப்ளஸ் டூவில் இன்டர்னல் அசஸ்மெண்ட் ப்ளஸ் ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன், அதாவது அகமதிப்பீடு மற்றும் செய்முறை தேர்வுகளில் நீங்கள் ஒரு மார்க் எடுத்துருப்பீங்க இல்லையா, ஸோ அதை 30 கன்வெர்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு பேலன்ஸ் இருக்கக்கூடிய மார்க்கை போடுறாங்க. ஸோ இந்த 3 ஃபார்மேட்டில் கால்குலேட் பண்ணி வரக்கூடிய நம்பர்ஸை தான் சப்ஜெக்ட்ஸுக்கு கன்வெர்ட் பண்ணி மார்க்ஸாக போட போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி தான் ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கான மார்க்ஸை கால்குலேட் பண்ணுறதா கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன்ஸ் ஆஃபீஸர் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ளஸ் டூ ப்ராக்டிக்கல் எக்ஸாமே எழுதலையே, ஸோ அந்த மார்க் எப்படி கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ப்ளஸ் ஒனில் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதிருப்பீங்க இல்லையா, ஸோ அந்த மார்க்கை வச்சு ப்ளஸ் டூக்கான மார்க்கை கன்சிடர் பண்ணி எடுத்துப்போம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ப்ளஸ் ஒன்லேயும் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதலை, ப்ளஸ் டூலேயும் நான் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதலை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, உங்களுடைய 10th மற்றும் ப்ளஸ் ஒன் தியரிட்டிக்கல் எக்ஸாம் மார்க்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மார்க்ஸை பேஸ் பண்ணி உங்களுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்க்கான மார்க்ஸை அவங்க எடுத்துப்பாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாது, ப்ளஸ் ஒனில் நீங்கள் ஏதாவது ஒரு சப்ஜெக்டில் சப்போஸ் ஃபெயில் ஆயிருந்தீங்க அப்படின்னாலோ, இல்லை அந்த எக்ஸாம் எழுதாமல் இருந்திருந்தீங்க அப்படின்னாலோ, குறைந்தபட்ச பாஸ் ஆகக்கூடிய மதிப்பெண்ணா 35 மதிப்பெண் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 8.6 லட்சம் மாணவர்கள் தேர்ச்சி அடைஞ்சிருக்கிற விஷயத்த சொல்லியிருக்காங்க. அது மட்டும் கிடையாது, நான் அசஸ்மெண்ட்டும் எழுதலை, ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் எழுதலை, தியரட்டிக்கல் எக்ஸாமும் எழுதலை அப்படின்னு கூடிய மாணவர்களுக்கு அவர்களை தனித்தேர்வாளர்களாக தேர்வு எழுதுறதுக்கான வாய்ப்பை கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஜூலை 31க்குள்ள ப்ளஸ் டூக்கான ரிசல்ட் வெப்சைட்ஸில் வந்துடும் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. மேலும் உங்களுடைய மதிப்பெண் ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, நீங்கள் தாராளமாக அப்பீல் பண்ணலாம். அது மூலிமா உங்களுக்கு ஒரு ரீ எக்ஸாம் வைப்பாங்க. அந்த ரீ எக்ஸாமில் நீங்கள் என்ன மார்க் வாங்குறீங்களோ அதுதான் உங்களுடைய ஃபைனல் மார்க்காக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஸோ தனித் தேர்வாளர்களுக்கான சிறப்பு தேர்வு, அதாவது தனித் தேர்வாளர்களுக்கான தேர்வு ஒன்று அறிவிக்கிறதா சொல்லியிருந்தாங்க இல்லையா, அது பின்னாடி அதுக்கான கால அட்டவணை எல்லாமே அறிவிக்கப்படும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. ப்ளஸ் டூ ஸ்டூடெண்ட்ஸுக்கான மார்க் எப்படி போடுறாங்க அப்படிங்கிறதுக்கான கிளாரிட்டி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ இந்த இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, 27/6/2021 ஹிந்து நியூஸ் பேப்பரை வாங்கி படிச்சிங்க அப்படின்னா, ஃபஸ்ட் பேஜ் ஆர்டிக்கலே ப்ளஸ் டூ மதிப்பெண்கள் எப்படி கால்குலேட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை போட்டிருக்கிறாங்க. ஸோ நீங்கள் அதை படித்து கிளாரிட்டி எடுத்துக்கலாம். அதே போல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இந்த பதிவு யார் யாருக்கெல்லாம் போய் சேரணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு இதை பற்றி தெரிஞ்ச விஷயங்களை நீங்கள் கமெண்டில் பகிர்ந்துக்கோங்க. இதுபோல் இன்னொரு முக்கியமான தகவல்களோட அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.